இப்போ நம்ம எந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா பிரவீன் பூர்வா அதில் வரக்கூடியது ஸ்கந்தகுப்த் அப்படின்ற நாடகத்தில் பற்றியான அதில் வர சரித்திர சித்திரன் எந்தன் டிப்னி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் 15 மார்க்ஸ்க்கு வரும் சரித்திர சித்திரன் அண்ட் தென் டிப்னி பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்க்கு வந்து வரக்கூடியது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னென்னா நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் நான் போட்டது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் போடுவேன். எந்த இசையும் உங்களுக்கு கம்பல்சரி வருமோ ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக வரும். நான் நெக்ஸ்ட் என்ன போடணும் அது ஈஸியாக அப்டேட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கந்தகுப்த். இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 216. இது நான் ஃபாலோ பண்ணுறது வந்து சரவணா கைட் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரித்திர சித்திரன். இது வந்து 15 மார்க்ஸ் வரும் உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்கந்தகுப்த. ஸோ பிரஸ்தாவனம் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் ஹிந்திக்கு மகான் லேக்கக் ஹை. ஸோ இதோடைய இந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசங்கர் பிரசாத். இவருடைய ஒரு மிக சிறந்த வந்து எழுத்தாளர் ஆப்ப கவி நாடகக்கார் உபன்யாஸ்கார் அவர் நிபந்தக்கார் ஹை. அவர் வந்து ஒரு சிறந்த கவிஞர் ஒரு நாடக ஆசிரியர் மற்றும் உபன்யாஸ்காரனா நாவல்லாம் எழுதுகிறவங்க நிபந்தக்காரனா அந்த கதைகள் எழுதுறது. ஆப் இதிஹாசிக் நாடக் லிக்னே மேன் இதிஹாசிக் அப்படின்னா இந்த ஹிஸ்டரிக்கல் வரலாற்று சரித்திர சம்பந்தமான நாடகங்கள் எழுதுறதுல வந்து நிபுணா அப்படின்னா என்னென்னா நிபுணர் அப்படின்னா எக்ஸலன் நல்ல ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நிபுணர். ஓகே ஸ்கந்தகுப்த் உன்கா லிக்கா நாடகை. ஸ்கந்தகுப்த் இவரால் எழுதப்பட்ட ஒரு நாடகம் தான் இவருடைய நாடகம் தான் ஸ்கந்தகுப்துன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கந்தகுப்த் ஹி இஸ் க நாயக் ஹை. ஸ்கந்தகுப்த் இதனுடைய நாயகன் அதான் ஹீரோ இவர் தான். யார் ஸ்கந்தகுப்த் தான் இவருடைய ஹீரோ. நெக்ஸ்ட் உசிக்கே நாம் சே நாட்டக்கா நாமகரன் புவாகை. அவர் அதனால தான் இந்த நாடகத்திற்கு ஸ்கந்தகுப்துன்ற பேரே வந்து ஸ்கந்தகுப்தா ஹீரோன்றதுனால அவரோட ஹீரோவோட பேரையே வந்து நாடகத்துக்கு வச்சுட்டாங்க. உசிக்கே நாம் சே அவரோட அந்த ஸ்கந்தகுப்துன்ற பேர்னால தான் நாடக நாமகரன் அந்த நாமகரனா டைட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ ஆகே உஸ்க சரித்திர சித்திரன் கியா சத்தாகை. ஸோ இப்போ இதில் அவரை பற்றியான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீர் அப்படின்னது வீரமானவன் பிரேவ். ஸ்கந்தகுப்த் புஷ்யமித்ரோஸ் யுத்தகர்த்தாகை. அதாவது ஸ்கந்தகுப்த் என்னென்னா ரொம்ப பலசாலிகளோட நல்ல பலம் வாய்ந்தவங்களோட மட்டும்தான் யுத்தகர்த்தாகை யுத்தம் செய்வான். ஃபிர் மாலவும் கி சகாயத்தா. மாலவர்கள் என்றது அவங்க ஒரு ஆட்சியை செய்கிறவங்க மாலவர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதை. ஃபிர் மாலவும் கி சகாயத்தா அவங்களுடைய உதவினால கேலியே சாத்தாகை. அவர் பூனோக்கு மார் பகாத்தாகை. அதாவது மாலவர்களுக்கு உதவி செய்ய மாலவ நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்யவும் போவார். மற்றும் அவர் ஹூனோங்கோ மார் பகாத்தாகை ஹுனரான அந்த எனிமிஸ் எதிரிகள் வேறு நாட்டு வர எதிரிகளை கொண்டு அந்த நாட்டை விட்டே ஓட வைப்பார். அதுதான் மார் பகாத்தாகை அடித்து விரட்டிடுவார். சப் சப் சர்வனாக ஸ்கந்தக்கி மாதாக்கோ மாண்டாலைக்கு கௌசிஷ்கர்த்தாகை. அதாவது எப்போ அந்த சர்வனாகன்றவன் ஸ்கந்தகுப்தோ ஸ்கந்த அப்படின்னா ஸ்கந்தகுப்த அவனுடைய அம்மாவை மாத்தாக்கோ மாடால்னிக்கு கௌசிஷ் கொள்றதுக்கு முயற்சி கௌசிஷ் அப்படின்னா முயற்சி பண்ணது முயற்சி பண்ணானோ தப் ஸ்கந்த வஹாங் பகுஞ்சுக்க ஸ்கந்த. அப்போ அங்கே உடனே அவங்க அந்த இடத்துக்கு போய் வஹாங் பகுஞ்சுட்டு அந்த இடத்துக்கு உடனே போய் அப்பனே மாத்தாக்கி ரக்ஷா கருத்தாங்க இதனுடைய அம்மாவை ஸ்ரீ ரக்ஷானா பாதுகாத்தான். அந்த மேம் கடைசியாக ஸ்வேத் ஹூனோங்கோ மார் மார்க்க ஸ்வேத் ஹூனோங் அப்படின்னாலும் அந்த எதிரி நாட்டு தான் எதிரி நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள எல்லாமே ஸ்வேத போனப்போ மார் மார்க்கிற அவங்கள அடி அடின்னு அடித்து பாரத்துக்கே பகர் அந்த நாட்டை விட்டே கதையெடுத்தாக வெளியே துரத்தி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவனோட வீரம் வந்து தெரியுதான். அதாவது எதிரிகளை அடித்து விரட்டுபவன் பிரான் ஜாய பரு வச்சன ஜாயே. அதாவது பிரான் ஜாய தன் உயிரை கூட விடுவான் ஆனால் தன்னுடைய வாக்கை இன்றைக்கும் மறுக்க மாட்டான். தன் கொடுத்த வாக்கை வந்து மறுக்காமல் செய்வான் தன் உயிரை கூட அதுக்காக தன் உயிரை விடவும் தயங்க மாட்டான்னு சொல்கிறான். மாலவ சாம்ராஜ்ய அவர் குப்த சாம்ராஜ்யக்கே பீச் ஏக் சந்திகை. அதாவது மாலவ சாம்ராஜ்யத்துக்கும் குப்த சாம்ராஜ்யம் குப்த சாம்ராஜ்யம் தான் இந்த ஸ்கந்தகுப்தன்றவன். குப்த சாம்ராஜ்யக்கு பீச் அவங்க ரெண்டுத்துக்கு பேரும் நடுவில் ஏக் சந்திகை ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் சந்தி அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்குது. உஸ்கே அனுசார் அதுக்கேற்ற மாதிரி குப்தோங்கோ மாலவோங்கே சங்கட்டுமையும் சகாயத்தா கருணே சாகியே. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்னப்பா குப்தோங்கோ குப்தர்களுக்கு மாலவோங்கி சங்கட்மே மாலவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா சங்கட்மே சகாயத்தா கருணே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுன்றது அந்த ஒப்பந்தமாக. ஸ்கந்த
புஷ்யமித்ரன் சே யுத்த கர்த்தகி. அவன் எப்பவுமே என்னென்னா பலசாலிகளோட சண்டை போடுவான். உசி சமயம் அந்த டைமில் மாளவ நாட்டிலிருந்து தூது அப்படின்னு அந்த காலத்தில் தூதுவன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் அவங்க வந்து கஹத்தா ஹைகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹூனு ஹமாரே ராஜ்யபர் எதிரிகள் நம் நாட்டு மேலே ராஜ்யபர் ஆக்ரமன் கர்ணே வாழகே போர் தொடுக்க வராங்க ஆக்ரமன். ஹமாரே ராஜானி அமாரா ராஜானி ஆப்ஸே சகாயத்தா மாங்கிஹே, அதாவது என்னுடைய ராஜா உங்கள் கிட்ட சகாயத்தா ஹெல்ப் கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வச்சன் பத்த ஹோக்க ஸ்கந்த மாலவோங்கி ரக்ஷா கர்ணே ஜாத்தாகே, வச்சன் பத்தனது தன்னுடைய வாக்கிலேருந்து மாறாமல் வித்தவுட் சேஞ்ச், தன்னுடைய வார்த்தையை எப்படி ஃபஸ்ட்டு என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அது மாறாமல் ஸ்கந்தகுப்தன் என்ன பண்ணுறான், மாலவ மக்களை பாதுகாக்க ரக்ஷா கர்ணே ஜாத்தாகே போகிறான். வக ஷரணாகதிக்கா ரக்ஷக் பிஹே, அவன் தன்னிடம் சரணடைந்தவர்களுக்கான பாதுகாவலனாக இருக்கான். அதுதான் ஷரணாகதம், சரணடைந்தவர்களுக்கு ரக்ஷக் பிஹை பாதுகாவலனும் கூட. நெக்ஸ்ட் அப்படின்னா தியாகி, தியாகின்னு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுற தியாகம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்கந்த மாத்திர சாந்தி சாகத்தாகே. ஸ்கந்தகுப்தி எப்பவுமே ஒன்லி அமைதியை மட்டுமே விரும்புபவன். அனந்த தேவி சாம்ராட் குமாரகுப்துக்கு ஹத்தியா, அனந்த தேவி அது என்னென்னா அந்த சாம்ராட் குமாரகுப்துவை கொல்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாள். மகாதேவி தேவகிக்கு ஹத்தியா கர்ணா சாத்திகே, மகாதேவி தேவகிக்கு ஹத்தியா, அதாவது அவளை அதாவது இவ வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபு. ஸோ மகாதேவி தேவகி மகாதேவி தேவகியை ஹத்தியா கர்ணா அவளையும் கொள்றதுக்கு வந்து பிளான் பண்ணுறான். பத் அவர் அதிகா தன்னோட பதவி மற்றும் அதிகாரத்தை கேலியே, அதிகாரத்திற்காக இத்தனா நீச்சே கிரணா ஸ்கந்த கேலியே சம்பவ் நஹிதா, அதாவது ஒரு பதவிக்காகவும் ஒரு அதிகாரத்திற்காகவும் இந்த அளவுக்கு இத்தனா நீச்சி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கிறது கிரணா ஸ்கந்தகேலியை ஸ்கந்தகுப்தை பொறுத்த வரைக்கும் சம்பவ் நஹிதா, அப்படி அவன் எந்த ஒரு காலத்திலையும் பண்ண மாட்டான், அது பாசிபிள் கிடையாது அவனோட விஷயத்தை மட்டும், ஏன்னா அவன் அமைதியை விரும்புபவன். அப்படி அதிகா தன்னுடைய அதிகாரத்தை ஹர்ஷிகே சாத் வாயிகோ தேதியை தகை, அவன் அன்போ அன்பா ஹர்ஷ் அப்படின்னா ஹாப்பியாக சந்தோஷமாக சந்தோஷத்தோடு தன்னோட தம்பிக்கு கொடுத்துட்றானான். ஸோ இதுதான் அவனோட தியாகம் சொல்லுது. கர்மட் அப்படின்னா எப்படி ஒரு கடமை உணர்வு உள்ளவனாக இருக்கான், கர்மட் அப்படின்னா டியூட்டிஃபுல் ரெஸ்பான்சிபிள் பர்சன். மர்னா மார்னா ஸ்கந்த கோஹி அச்சா நகி லத்தகை, அதாவது இறக்கிறதும் கொள்றதும் மர்னா ஒரு மன அடிக்கிறது கொள்றது எதுவுமே ஸ்கந்த கொடுத்துக்க நல்லதாக படலை, பிடிக்கவும் பிடிக்காதான். யுத்த உசை பசந்த் பி நகிஹே, அதாவது யுத்தம் பண்ணுறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தல்வார் சே உஸ்கோ நஃப்ரத் ஹே, அந்த வால் தல்வார் அப்படின்னா வால் ஸ்வாட், அதை வந்து அவன் உஸ்கோ நஃப்ரத், அதை எப்போவுமே வெறுப்பான நஃப்ரத் அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணுவான், வெறுப்பாக நெக்லெக்ட் பண்ணுவான். ஃபுர்பி இருந்தாலும் வகை தல்வார் பக்கத்தாக இருந்தாலும், அவன் ஒரு ராஜான்றதுனால என்ன பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, தல்வார் பக்கத்தை கத்தி பிடிக்க வேண்டியதாக வால் பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு, யுத்த கருத்தாக யுத்தம் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. யஹ சப் இது எல்லாமே வக பிரஜாக்கிய ரக்ஷாக்கேலேயே தேசிய ரக்ஷாக்கேலேயே, இது எல்லாமே எதுக்காக, யஹ சப் இது எல்லாமே வக பிரஜாக்கி மக்களுடைய பாதுகாப்பு ரக்ஷாக்கேலேயே, அதுக்கப்புறம் தேஷ்கி ரக்ஷாக்கெளி இந்த நாட்டையை பாதுகாக்கிறதுக்காகவும் கர்த்தாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸ்வார்த லாபுக்கேலியே, ஸ்வார்த் அப்படின்னா செல்ஃபிஷ் தன்னுடைய சுய லாபத்திற்காக வக அப்பனி தல்வார் தன்னுடைய வாளை நகிச்சலாத்தா, எப்பவுமே வாழை சுழட்ட மாட்டான், சுயநலத்துக்காக தன்னோட வாளை பயன்படுத்த மாட்டானான். அடுத்தது க்ஷமாவான், க்ஷமாவானா எப்படி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், ஃபர் கிவ் வக பாபுசே குருனா கர்த்தாக, அவன் பாவத்தை வெறுக்கிறவன் ஹேட்டு, குருனா அப்படின்னா ஹேட்டு வெறுக்கிறது. பாபியோங்ஸினஹி, அதாவது பாவம் செய்தவர்களை வெறுக்க மாட்டான், பாவத்தை பாவ செயல்களை வெறுப்பான். அனந்த தேவி பர்டாக் ஷர்வனாக் சப் மில்கர் இவங்க மூணு பேரை சேர்ந்து ஸ்கந்தகே பித்தா சாம்ராட் குமாரகுப்துக்கோ, அதாவது ஸ்கந்தகுப்தர்கனோட அப்பா சாம்ராட் யார், குமாரகுப்தருக்கார் இல்லையா, அவரை மார்டால்னேக்கி மார்டால்தேஹே மூணு பேரை சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொள்கிறாங்க. யார், அனந்த தேவி அவருடைய செகண்ட் ஒய்ஃப், அதாவது இந்த குமாரகுப்தோடைய செகண்ட் ஒய்ஃப் அனந்த தேவி. அதுக்கப்புறம் அவனோட பையன் பர்டாக்கு ஷர்வனாக அவன் கூட இருக்கிற எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்கந்தகுப்தர் அப்போ கொள்றாங்க. அப்போது ஏ லோக் அப்போ அந்த மக்கள் ஸ்கந்தகி மாதா தேவகிக்கு ஹத்தியா கர்ணே சாத்தேஹே, அதுக்கப்புறம் குமாரகுப்தையும் கொண்டுட்டு அவனுடைய அம்மா அதாவது ஸ்கந்தகுப்தோட அம்மாவையும் அம்மா தேவகையையும் ஹத்தியா கர்ணைக்கு ஹத்தியான கொலை பண்ணுறது கில் கர்ணே சாத்தேஹே. அப்போது தப் ஸ்கந்த ஆச்சாத்தகை, அப்போ உடனே ஸ்கந்தகுப்தன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வக அப்பனே மாத்தகி ரக்ஷா கர்த்தகை, அப்போ அந்த இடத்துல தன்னோட அம்மாவை வந்து காப்பாற்றிடுறான்.
அனந்ததேவி ஆதி துரோகியம் அனந்ததேவி பரடாக அந்த மாதிரி போன்ற துரோகிகள் துரோகினே இந்தியில் வரும் துரோகிகள் எல்லாமே வந்து இப்போ ஷமாகர் தேத்தகை அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்துக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சுனோன்னு என்ன பண்ணுறாங்க ஸ்கந்தகுப்துக்கிட்ட இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்களா க்ஷமா அப்போ அவன் வந்து மன்னிச்சுடுறான் நெக்ஸ்ட்டு பிரேமி எப்படி அன்புள்ளவனாக இருக்கான் விஜயாகோ தேக்குகர் எக் ஷனக்கேலியே ஸ்கந்தகாமன் சஞ்சல் ஹோ ஒட்டுதாகை அதாவது விஜயான்ற ஒரு கேரக்டர் இப்போ இந்த விஜயா கேரக்டர் படிச்சுன்னு இது நல்லா புரியும் உங்களுக்கு ஏன்னா இதில் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வரும் அது ஒன்று ஒன்றே நான் இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் அந்த விஜயா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ விஜயாக்கோ விஜயா பார்த்த உடனே ஏ க்ஷணக்கிலே ஒரு நிமிஷம் ஸ்கந்தகாமன் அவருடைய மனசு சஞ்சலப்பட்டது அலைப்பாய்ந்தெடுத்து சஞ்சல் பூ விட்டுதாகே ஆனால் மக்கர் வக லடுக்கி பர்டாக்ஸே ஷாதி கத்தகை ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா பர்டாக்கோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன்னா அவள் வந்து ஸ்கந்த வகதேக்க ஸ்கந்தகுப்த அதை பார்த்த உடனே துக்கி ஹோதாகை அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு மக்கள் பாத்துமேமான் அதுக்கப்புறம் தேவசேனக்கா சச்சா பியார் தேக்குக்கிறான் தேவசேனா தன்னை உண்மையாக விரும்புகிறான்னு தெரிஞ்ச உடனே உசே உசே ஜி ஜான்ஸே பியார் கருத்தாகை அப்போ அவன் என்ன பண்ணால் தன் உயிரை தன் மனசில் மனசு உயிர் ஜான்ஸே தன் உயிரை உயிரிலிருந்து அன்பு அன்பு செலுத்த அதாவது மனசு அடியிலிருந்து அன்பு செலுத்துகிறான் ஸ்கந்த சாகத்தா தோ தல்வார்கே பல்பர் விஜயா கி சுந்தர்தாக்கோ அப்பனா சத்தாகை அதை ஸ்கந்தகுப்தன் நினைக்கிறான் தல்வார்க்கே பல்பர் அதாவது இந்த வாலினோட வலிமையினால் விஜயாக்கி சுந்தரதா விஜயாவனுடைய அன்பை வந்து நாம் அப்பனா சத்தாகை தன்னுடைய ஆக்கிக்க முடியும்னு நினச்சான் ஆனால் மக்கள் வகை வயசானகை கருத்தா ஆனால் அவன் அப்படி எதுவுமே பண்ணலையாம் தேவிசேனா ஸ்கந்தகா விவாக பிரஸ்தாவ் கர்த்தா பிரஸ்தாவ் டுக்கரா தீத்திஹே அதாவது தேவிசேன் என்ன பண்ணால் ஸ்கந்தகுப்தே விவாக பிரஸ்தாவ் அவனுடைய விவாக பிரஸ்தாவ்னா அந்த மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ரிக்வஸ்ட் என்ன பண்ணிடுறா டுக்கரா அதை உடச்சிடுறா மறுத்துடுறா டுக்கரா தேத்திஹே தோ ஸ்கந்த ஸ்வயங் ஆஜீவன் பிரம்மச்சரிய ரகணிக்கு பிரதிஞ்சா கர்த்தாஹே தேவிசேனா வந்து அப்போது தேவிசேனாக்கிட்ட போய் தன்னோட அன்பை சொல்லும்போது அவள் வந்து மறுத்துட்றா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது தேவிசேனா கதை படித்தேன்னா நம்ம புரியும் ஸ்கந்த அப்போ என்ன பண்ண ஸ்கந்தகுப்தா அப்போ மனசு வெறுத்து போய் ஸ்வயங் ஆஜீவன் லைஃப் ஃபுல்லாக அதுதான் ஆஜீவன் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்து வாழ முடிவெடுத்துடுறான் பிரத்யஞ்சனா உறுதிமொழி எடுத்துடுறான் நெக்ஸ்ட்டு மாத்ருபக்தோட அம்மாவின் மேலே எப்படி மதிப்பு வச்சுருக்கான் சே அப்போ தேவகிக்கோ மார்னிக்கு ஷடயந்திரக்கா சமாச்சார் பார்த்தாகை அப்போது எப்போது தேவகியை கொள்றதுக்கான ஷடயந்திரம் அப்படின்னா ஒரு பிளான் போடுறது கா சமாச்சார் பார்த்தாகை அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதோ ஸ்கந்த ஷிகர் ஆக்கர் மாத்தாக்கோ பஜாத்தாகை ஷிகர்னா ரொம்ப வேகமாக வந்து ஷிகர்னா சீக்கிரமாக வந்து மாத்தாக்கோ பச்சாத்தை அம்மாவை காப்பாற்றிடுறான் பாத்ரூம் அதுக்கப்புறம் ஸ்கந்த் வார்டுமே பஜாத்தாகை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறான் அப்போது அந்த இடத்துல வார்டு அப்படின்னா ஃப்ளட் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறான் எஹ பாத்து சான்கர் இந்த விஷயம் தெரிஞ்சு உஸ்கி மாதா அவங்களுடைய அம்மா தேவிக்கு பிரான்ச்சோடு தேத்திகை தன் உயிரை விட்டுறலாம் ஸ்கந்தகுப்து பஜ்ஜுக்கர் ஆனால் ஸ்கந்தகுப்து என்ன பண்ணுறான் இப்படியோ அந்த வெள்ளத்தில் தப்பிச்சு வாபஸ் தப்பிச்சு வெளியே வந்துடுறான் அதாக அவர் மாக்கே மறுச்சுக்குனேக்கே பார்த்து சுங்கர் ஆனால் அம்மா இறந்த விஷயத்தை கேட்டு இறந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு மூர்ச்சிட்டு ஹோத்தாகை மூர்ச்சிட்டு அப்படின்னா ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிடுறான் ரொம்ப ஷாக் ஆகிடுறான் மாக்கி சமாதிப்பர் அம்மாவுடைய சமாதிப்பர் ஜாக்கர் போய் உட்காந்து ஃபூல் சடாக்கர் பூவை எடுத்து மேலே வச்சு ஷோக் பிரகட்கிறதாகை தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறான் தன்னோட துன்பத்தை வெளிப்படுத்துகிறான் அம்மா கிட்ட தேசப்பிரேமி எப்படி தேசத்தை எப்படி அன்பு செய்வரவனாக இருக்கான் ஸ்கந்த ஜோபி கர்த்தாகே அதாவது ஸ்கந்தகுப்து எது பண்ணாலும் அது தேஷ்கி பலாய்க்கெலியே கர்த்தாகே தேசத்தினுடைய நலனுக்காக பலாயினால் பல நலனுக்காக பெனிஃபிட்காக மட்டும்தான் செய்வான் வக புரகுப்த கோ சாம்ராட் பனாத்தாகே அவன் என்ன பண்ணிடுறான் புரகுப்தை வந்து அந்த இந்த நாட்டினுடைய ராஜாவாக உருவாக்கிடுறான் மகாபாரதிக்கே பீஷ்ம பிதாமகனே அதிகார் தியாகுகர் தேச ரக்ஷா கபார் லேலியா ஸ்கந்தபி வகி கர்த்தாக எப்படி மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை தியாகம் பண்ணி நாட்டை காப்பாற்றுறதுக்கு பார் லேலியா போனாரோ தன்னோட வாழ்க்கை தன்னுடைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ ஸ்கந்தகுப்தி வகி கர்த்தாக ஸ்கந்தகுப்தம் அதே மாதிரி பண்ணான் அதாவது ட்ரூத் மனசு ட்ரூத் மனசுன்னு ஒரு எப்படி ஸ்ட்ராங்கான மனசுள்ளவனாக இருக்கான் அதாவது திடமான மனசுள்ளவனாக இருக்கான் ஸ்கந்தகுப் தேவசேனாசே விவாகரனா சாத்தகை ஸ்கந்த வந்து தேவசேனாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனால் லேக்கின் தேவசேனா இஸ் பிரஸ்தாவ் ஆனால் தேவசேனா இந்த ரெக்வஸ்ட்டை கோ டுக்கரா தேத்திகே ரெஃப்யூஸ் பண்ணிடா ஐசி பரிஸ்தி மேன் இந்த சுச்சுவேஷனில் பரிஸ்தினா சுச்சுவேஷனில் கோயிபி ஒருத்தரும் மனுஷ கம்ஜோர்
கோய் பி மனுஷர் எந்த ஒரு மனிதனும் கம்ஜோர் ஹோ ஜாத்தாக எப்பவுமே மனசு உடஞ்சி தான் போவாங்க, வீக் ஆகிடுவாங்க, அதுதான் கம்ஜோர் ஹோ ஜாத்தாக. ஆனால் மக்கர் ஸ்கந்தகுப்தானா ஸ்கந்தகுப்த இஸ் திரஸ்கார்கே பாத், இந்த வெறுப்புக்கு பிறகு இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு பிறகு ஹி குருநோம்சே அந்திம் லடாயி லடுத்தே ஹே, குருநோம்சே அதுக்கு எதிரிகளோட கடைசி சண்டை வந்து போட்டானா இந்த நிலைமையில் இந்த மனசு கஷ்டத்தோடையும் யுத்தமே ஜீட்டுக்கிற அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று ஸ்வேத் ஹூனோங்கோ அந்த எதிரி நாட்டை பாரத்துக்கே பாகிற இந்த நாட்டை விட்டு கத்தேடுத்தாகே நாட்டை விட்டு ஓட வச்சுட்டானா. அதாவது என்னென்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த நாடுன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சம்யமி. ஸோ சம்யம் அப்படின்னா எப்படி அமைதியானவனாக இருக்கான், சாந்தமானவனாக இருக்கான். விஜயா பகலே ஸ்கந்தகா திரஸ்கார் கர்த்திகே, ஃபஸ்ட்டு விஜயா ஃபஸ்ட் என்ன பண்ணுறா, ஸ்கந்தகுப்தர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறா, திரஸ்கார் கர்த்திகே மறுத்துறா. பாத்து மேம் அதுக்கப்புறம் ஊசஸே மில்த்தி ஹே அவளை மீட், அது அதுக்கப்புறம் மீட் பண்ணி அவர் பிராண யாச்சனா கர்த்திகே அதாவது உயிர் உயிர் பிச்சை எடுக்கிறாளாம். அப்படி தூ ரத்னகிரக உசே தேனிக்கே பாத், தன்னுடைய ரெண்டு அந்த மாளிகை சொல்லுவாங்க ரத்னகிரக பொன் மாளிகையை கொடுத்து உஸ் தேனிக்கு பாத் கருத்திகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஸ்கந்தகே பாஸ்ன தன்ஹியான ஸ்கந்தகுப்துக்கிட்ட எந்த ஒரு செல்வமும் இல்லை. உஸ்கி சஹாயத்தை கேளியே தேவசேனகே, உஸ்கி சஹாயத்தை கேளியே தேவசேனகே, அவருடைய உதவியினால தான் தேவசேனாவே இருக்காங்க. பாத்மே உசஸே மெல்திகே அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுறான். அவர் பிரணய யாச்சனா கருத்திகே, ஸோ அன்பை வந்து என்ன சொல்கிறது, உங்களோட அன்பு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி தோச அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு சொன்னோம், இந்த எல்லாமே நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதாவது தோஸ் ரத்னகிரக உசே தேனேக்கி பாத், அதாவது இரண்டு நான் என்னோடய மாளிகையும் உசே தேனேக்கி பாத் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்திகை கொடுக்குறான். ஸ்கந்தகே பாஸ் ஆனால் ஸ்கந்தகுப்துக்கிட்ட ந தன்ஹை ந உஸ்கி சஹாயத்தா கேளியே தேவசேனாகை, அவங்ககிட்ட எந்த பொருளும் இல்லைனாலும் அவனோட உதவியை நம்பி தான் தேவசேனா வந்திருக்கலாம். அப்போது ஸ்கந்த கோ தன் அவர் ஸ்ரீகே பியாருக்கு ஜரூரத்துகே, அப்போது ஸ்கந்தகோ தன் அவளுடைய வளமும் ஸ்ரீகே பியாருக்கு அந்த பெண்ணுடைய அன்பும் வந்து அப்போ தேவையாக இருந்துச்சு, அவனுக்கு பணமும் தேவையாக இருந்துச்சு, அந்த பெண்ணுடைய அன்பும் தேவையாக இருந்துச்சு. ஐசே சமயம் பேபி, ஆனால் அந்த டைம்லையும் உஸ்கமன் அவருடைய மனசு அட்டல் ரகத்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. வஹ ட்ரூட் சங்கல்பிகே, அவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மனசு உள்ளவனாக இருக்கான். சங்கல்பி உபசங்கர் அப்படின்னா சங்சார் மேம் கரோடோங்களோ பைதா ஹோத்தேகே, அதாவது இந்த நாட்டில் இந்த உலகத்தில் கரோடோங் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பைதானா பிறந்துட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் இதிகாஸ்கே பண்ணோங் மேம், ஆனால் இதிகாச பகுதியில் சந்த் லோகோங்க நாம் ஹி சுன் சுன்ஹரே அக்ஷரோங் மேம் லிக்கா ஜாத்தஹே, அதாவது பண்ணோங் மேம் இதிகாஸ்கே பண்ணோங்க அந்த இதிகாச புத்தகத்தில் அந்த வரலாற்று புத்தகத்தில் சந்து லோகோங்கா சந்து லோகாங்கன்னு ஒரு சிறந்த மனிதர்களோட பெயர் மட்டும்தான் சுன்ஹரே அக்ஷரோங் மேம் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய பெயர் வந்து அதில் அக்ஷரோங் அப்படின்னா வார்த்தை, அவருடைய பெயர்கள் வந்து அதில் வருகிறது. ஸ்கந்தகா நாம்பி அப்படி தான், ஸ்கந்தகுப்தனோட பெயரும் ஐசாபின் ஐசாஹி நாம்ஹே அப்படிப்பட்ட ஒரு பெயர். குப்தகால் ஸ்வர்ணகால் கஹ ஜாத்தாகே, குப்த காலத்து என்னென்னா ஸ்வர்ண காலம் அதாவது பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோ உஸ்கா மூல் காரன் லிஹி ஸ்கந்தஹே, அப்படி அந்த பொற்காலம் சொல்கிறதுக்கான மூல காரணமே உஸ்கா மூல காரன் மெயின் காரணமே யாருன்னா லிஹி ஸ்கந்தகுப்த ஸ்கந்தஹை, அவன் தான் ஸ்கந்தகுப்தான். உயேஹை யஹா பூர்வபி வீர பூபதி அனே சுனான தேகா ஹைம் கபி ஸ்கந்த சா ராஜா ஏ கதாது, இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த உலக வரலாற்றில் ஒருத்தர் மட்டும் தான் இடம் பிடிக்க முடியும், அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.